கனமழை காரணமாக சென்னை சைதாப்பேட்டை பெட்ரோல் பங்க் மேற்கூரை சரிந்து விபத்துக்குள்ளானது. இதில் அந்த விபத்தில் சிக்கி ஒருவர் பலியாகியிருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் வழங்க கேட்கலாம். லக்ஷ்மணன், வணக்கம். இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், மற்றவர்களுடைய தற்போதைய நிலை குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். சென்னை பகுதியில் பல்வேறு பகுதிகளான இந்த மாலையானது கடத்த மாமையானது தெரிய வருகிறது. அந்த நிலையில் தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக தெரிந்த இந்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் சாலையிலும் கூட இந்த மழைநீரானது தேங்கியுள்ளது. அந்த நிலையில்தான் சென்னை சைதாப்பேட்டை கிழக்கு பகுதியில் ஜோன் சாலையில் செயல்பட்டு வரும் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கின் மேற்கூரையானது இந்த பலத்த காற்றினால் தற்போது இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. மாலை நேரத்திலிருந்தே தற்போது இந்த மழையானது அப்பொழுதுதான் பெய்து வரும் நிலையில் இன்று போன்ற விபத்தானது தொடர்ந்து நடைபெற்றது. இந்த மழைக்கு தற்போது இந்த பொதுமக்கள் அதிகமாவது இந்த விபத்துக்குள்ளான பகுதியான இந்த பகுதியில் தான் தங்கியிருந்தனர். தற்போது அந்த மழை அதிகமான காரணத்தினால் இந்த பெட்ரோல் பங்கில் அருகில் தற்போது நின்று கொண்டிருந்தனர். பெட்ரோல் பங்கில் அருகில் ஒரு 5 மேற்பட்ட நபர்களும் தற்போது பெட்ரோல் போட வந்தவர்கள் 5 மேற்பட்ட நபர்களும் தற்போது அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்தனர். அந்த எதிர்பாராத விதமாகதான் இந்த மேற்கூரையானது தற்போது தொடர்ந்து அந்த முழுவதும் மேற்கூரை முழுவதும் விபத்துக்குள்ளாகி அந்த மேற்கூரையானது பொதுமக்கள் மேலே புயந்து பெரியும் அசமாதமாக நடைபெற்றுள்ளது. இந்த விபத்தில் 13க்கும் மேற்பட்டோர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஒருவர் தற்போது அந்த பங்கில் வேலை செய்யும் ஒரு நபர் தற்போது உயிரிழந்துள்ளதாக தகவல் அமைச்சருக்கு தற்போது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து இந்த தீவிர சிகிச்சையானது மேற்கொண்டு வந்ததிலும் தற்போது கந்தசாமி என்ற நபர் தற்போது அந்த பங்கில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். அவர் தான் தற்போது இப்போது சென்னை கிண்டியில் பல்நோக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தீவிர சிகிச்சை பலன் என்று தற்போது உயிரிழந்துள்ளார். அவருடைய உடலானது தற்போது கிண்டியிலிருந்து ராயப்பட்ட அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து இந்த சிகிச்சையில் ஒரு குழந்தை உட்பட 14 பேர் தற்போது இந்த விபத்தில் சுற்றி தொடர்ந்து சிகிச்சை தீவிர சிகிச்சையான தற்போது மேற்கொண்டு வரப்படுகிறது. தொடர்ந்து இந்த விபத்தில் சிக்கிய நபர்களின் எண்ணிக்கையான தொடர்ந்து அதிகரித்துதான் வருகிறது. தற்போது ஒரு 1.5 மணி நேரத்திற்கு முன்பாக 6 பேர் இந்த விபத்தில் சிக்கியுள்ளதாக கூறப்பட்ட வந்த நிலையில் தற்போது 14 நபர்கள் தற்போது இந்த விபத்தில் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ஒருவர் உயிரிழந்ததாகவும் தற்போது கூறப்படுகிறது. தொடர்ந்து துணைநகர் மகேஷ்குமார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது இந்த ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு சிகிச்சைகளை அவர்களுக்கு மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த பழகை முழுவதும் ராட்சத கிரங்கள் மூலம் அகற்றப்பட்டு அதற்குள்ளே ஏதேனும் ஆட்கள் இருக்கிறார்கள் எனவும் தொடர்ந்து விசாரணைகள் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தீவிர சிகிச்சையானது ஒரு குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சையாக அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் ஈடுபட்டுள்ளதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து 24 மணி நேரம் தொடர்ந்து சிகிச்சையானது நடைபெறும் எனவும் தற்போது மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். பிரகாஷ், விரிவான விவரங்களுக்கு நன்றி. லட்சுமணன்.